Over the edge, feel like I'm floating through. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், நீட்டை வறுக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொடிட்டோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியனும் பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள், உப்புத்தூள், தேவையான அளவு உப்புலாம் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நீங்கள் லைட்டாக தளிச்சிக்கலாம். நான் வந்து ஒட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீட்டை வரைக்கே தூள் தூளாக உடச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே இப்போ வந்து இது நம்ம எல்லாத்தையும் இப்படி சும்மா நினச்சிட்டு எல்லாம் புரிஞ்சு நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கனால நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்திக்க வேணாம். இப்போ நான் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.